கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியர் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தசவபாக உபதேசத்தை குறித்த கேள்வியில் அவ்வப்போல் எழுந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும், தசவபாக உபதேசம் யாருக்குன்னா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தான் தசவபாக உபதேசம், மறுபடியும் பிறக்காதவங்களுக்கு தான் தசவபாக உபதேசம். புதிய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு அது தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ரட்சிக்கப்படுறதல், மறுபடியும் பிறத்தல், இது போன்ற காரியங்கள்லாம் இல்லை. அப்போ மாம்ச பிரகாரமான இசைவன் அவர்களை சொல்கிறோம், அவங்களுக்கு தான் தசவபாக காணிக்க ஆண்டவர் சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு ஆவிக்கேற்றபடி சிந்திக்க தெரியாது, சொன்னால் தான் தெரியும் இதை நீ செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து தங்களுடைய ஆவியின் மூலமாகவே புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய தெரியாது. ஒரு நாட்டில் வந்து ஒரு ஆட்சி இருக்குன்னா மக்களுக்கு வந்து அவங்களே புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க அப்படின்னு இருக்க முடியுமா? இல்லை, இவ்வளோ எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்ஷன் வரும், அப்போ தான் நம்ம நிர்வாகங்களை செய்ய முடியும்னு இவங்க புரிஞ்சுட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதே போல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க தெய்வ ஆவியை பெற்ற இஸ்ரவேல் கிடையாது. அவங்க வந்து பக்தியாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு ஆண்டவர் வந்து 10% கொடுத்தணும் அப்படின்னு கொடுத்தாருன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஆவி கொடுக்கப்படலை, பரிசுத்தாய் கொடுக்கப்படலை, அதனால் அவங்களுக்கு பிள்ளைக்குரிய ஆவி கிடையாது. அவங்களுக்கு அவங்க தேவ ஜனங்கள், காட்ஸ் பீப்புள் அப்படி தான் அழைக்கப்பட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சொல்லலைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் சொல்லி அவங்கள கொடுக்க வச்சார். ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்ல இந்த உபதேசம் தேவை கிடையாது. ஏன்னா நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். இப்போ நமக்கு வந்து அந்த மனம் திரும்பாத, அதாவது ரட்சிக்கப்படாத அந்த பழைய இஸ்ரவேலர்களுக்கு அந்த மறுபிறப்பின் அனுபவம் இதெல்லாம் இல்லாத அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் நமக்கு தேவை கிடையாது. நாம் பிள்ளைகளாக இருக்கிறபடினால, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். உண்மையான கிறிஸ்தவர்கள் இதை புரிந்தவர்களாக இருப்பார்கள். அதான் உண்மையால் மறுபடியும் பிறந்திருந்தா, உண்மையில் ரட்சிக்கப்பட்டிருந்தா அவர்களுக்கு கர்த்தருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். தெரியலையா, நீங்கள் அவங்களுக்காக பரிதாபப்பட தான் வேணுமேண்டி கோவப்படக்கூடாது. ஐயோ கொடுக்கலையே கொடுக்கல, ஏன் கொடுக்கல? ஒரு தகப்படி பிள்ளைகளுக்கு தாய்க்கு என்ன செய்யணும், தகப்பனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சட்டம்லாம் கிடையாது. இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும், ஒன்றை படிக்க வச்சாங்க கொண்டாங்க, அதனால் நீ வந்து என்ன செய்யணும். இப்போ சில குடும்பங்கள் அது கூட இருக்குது, சில பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க, நீ 10% என்ன செஞ்சிடும், இல்லை 20% எங்களுக்கு நீ கல்யாணம் ஆனாலும் கொடுக்கணும் அப்படின்னு அது சில இடங்களில் இருக்கு. ஆனால் நார்மலாக அம்மா அப்பா பிள்ளைகளை படிக்க வச்சாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும், அப்படி தெரியலாம் சரியான பிள்ளைகளே கிடையாது. அப்போ இன்றைக்கி நாம் சபைகளெல்லாம் போட்டு கொடு கொடுக்க சொன்னால் கூட கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆவி இல்லையே. ஆவி இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி போட்டு இது பண்ணாலும் அவங்க உருப்படியாக கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் கட்டாக இதுக்காக தான் கொடுப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் சொல்லாமல் கொடுப்பாங்க. ஆனால் அப்படி பார்க்க போனால் நிறைய பேர் கொடுக்காதுன்னு நம்ம பார்க்கணும். நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க, ஆனால் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க தேவனுடைய பிள்ளைகளே இல்லை. அவங்க சொல்லிக்கிற தேவையுடைய பிள்ளைங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், மனம் திரும்ப இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் 10 ரூபாவை பாக்கெட்டுக்கு வெளியே எடுத்து காணிக்கை கொடுக்குறதுக்கு ரொம்ப வலிக்கும். ஏன் வலிக்குதுன்னு சொன்னால், அதுக்காக நாம் வந்து நீ வந்து காணிக்கை கொடுக்கலையே குழந்தை கோவப்படுறதில்லை. அவங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவையுடைய பிள்ளைகளாக மாறியிருந்தால் கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் செய்ய பொறுப்பு இருக்குது. ஒரு சபையில் இருக்கிறோம், ஒரு அமைப்பில் இருக்கிறோம்னா அதுக்கு நமக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கணும், செய்யணும் பொறுப்பு இருக்கும். அது இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே மனம் திரும்பலாம், நீங்கள் அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். அவங்க மனம் திரும்பி பிள்ளைகளாகி வர வேண்டும் என்று. அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்களுக்கு சட்டத்தை போட்டு நீ 10% கொடுக்கணும் கடவுள் சொல்கிறாருன்னு சொன்னால், ரட்சிப்பின் அனுபவம் பெறாத பழைய ஏற்பாட்டு இசைவர்களுக்கும் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டதை நாம் வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு பிரமாணமாக்க கூட அது தேவையுடைய வழி கிடையாது.